வணக்கம் மக்களே, நான் சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி சொல்லி சொல்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஒரு காடு இருந்தான். அந்த காட்டில் ஒரு அப்பா சிங்கம், ஒரு குட்டி சிங்கம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா சிங்கம் தான் வந்து வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வந்து இந்த ஃபேமிலி கொடுக்குமா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த குட்டி சிங்கத்துக்கு ஒரு ஆசை, அப்பா சிங்கத்துக்கு எப்போ பார்த்தாலும் நானும் வேட்டையாட வரேன், எனக்கும் வந்து எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுங்க, உங்களோட என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டான். ஆனாலும் இந்த அப்பா சிங்கம், உனக்கு அதுக்கான வயசும் இல்லை, அதுக்கான நேரமும் இப்போ இல்லை, நீ கொஞ்ச நாள் பொறு, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டு இருந்தாரான். இந்த குட்டி சிங்கம் தொடர்ந்து வற்புறுத்ததுனால ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அந்த அப்பா சிங்கம் தான் வேட்டையாட போகும்போது இந்த குட்டி சிங்கத்தை கூப்பிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போயிட்டு எப்படிலாம் வேட்டையாடணும், எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி சொல்லி கொடுத்தாராம். இந்த குட்டி சிங்கமும் வந்து இந்த அப்பா சிங்கம் சொன்ன மாதிரி செஞ்சு வேட்டையாட ஆரம்பிச்சிது. அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த வேட்டையாட திறமையும் சேர்த்து, தன்னோட திறமையும் சேர்த்து இந்த குட்டி சிங்கம் நல்லா வேட்டையாட ஆரம்பிச்சிது. இந்த குட்டி சிங்கத்தோட வேட்டையாட திறமையை பார்த்து இந்த காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த குட்டி சிங்கம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். காலப்போக்கில் இந்த குட்டி சிங்கம் வேட்டையாட இந்த குட்டி சிங்கத்துக்கு இந்த காட்டுக்குள்ளே பேரும் புகழும் கிடைச்சிதான். யாருமே எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு அந்த குட்டி சிங்கம் வந்து போனது. யாருக்குமே கிடைக்காத ஒரு இடம், யாருக்குமே கிடைக்காத ஒரு புகழ், காட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த குட்டி சிங்கத்தோட பேர் தான் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சுதான். இதை எங்கிருந்தோ வேறொரு காட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு வெள்ள நரி, நல்ல நோட் பண்ணிங்க, வெள்ள நரி இந்த குட்டி சிங்கத்தோட வேட்டையாட திறமையும் இவரோட தனிமையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச இந்த வெள்ள நரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த குட்டி சிங்கத்தோடு நான் பேர் படுத்திக்கிட்டான். இந்த குட்டி சிங்கமும் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ள நரியோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டு, இந்த வெள்ள நரி சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த குட்டி சிங்கம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காலப்போக்கில் தன்னோட அப்பா சிங்கத்துக்கு இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி சிங்கம் விலகி போயிடுச்சான். இதை ஈஸியாக பயன்படுத்திக்கிட்ட இந்த வெள்ள நரி இந்த குட்டி சிங்கத்தை தான் சொல்கிறபடியெல்லாம் செய்கிற மாதிரி பண்ணிச்சான். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ள நரி சும்மா இருக்காமல் இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வேட்டையாடிட்டே இருக்க, நீ ஏன் இந்த காட்டுக்கு ராஜாவக்கூடாது அப்படின்னு சொல்லி குட்டி சிங்கத்தோட மனசில் ஒரு ஆசையை வளர்த்துட்டான். குட்டி சிங்கமும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆமாம், ஏன் நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா இந்த குட்டி சிங்கத்துக்கு இந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ பேரும் புகழும் இது தான். ஏன்னா எல்லாருமே அந்த குட்டி சிங்கத்தை பிடிக்கும். இந்த குட்டி சிங்கம் வேட்டையாடுற திறமையும் பிடிக்கும், இந்த குட்டி சிங்கத்தையும் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நான் ஏன் வந்து இந்த காட்டுக்கு ராஜாகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுதான். இந்த வெள்ள நரி இந்த யோசனையை பயன்படுத்தி இந்த குட்டி சிங்கத்துக்கு இப்படியே டெய்லி ஏற்றி விட்டுகிட்டே இருந்ததான். கடைசியில் ஒரு நாள் இந்த வெள்ள நரி சொன்ன மாதிரி, இந்த குட்டி சிங்கம், நான் இனிமேல் வேட்டையாட போகிறதில்ல, நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டுக்கு ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான். இப்போ புரிஞ்சுருக்கோம் நான் யாரை பற்றி பேசுகிறேன், என்ன சொல்லியிருப்பேன்னு. ஸோ நீங்களே கணிச்சுக்கிட்டீங்க. வாங்க இப்போ கண்ணெடுக்குள்ளே போகலாமா? பை சான்ஸ் தளபதி விஜய் அவர்கள் நடிக்க வரல, ஒரு காமன் பர்சன் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்காரு, டிவிகே. இதெல்லாம் கூட இருந்து பார்த்துக்கிறது யாருன்னா ஊசியான இவர் யாருங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து கன்னியூஸாக நான் வந்து அரசியலில் தான் இருக்க போகிறேன், மக்கள் நலப்பணிகளை தான் செய்ய போகிறேன். வாழ்த்துக்கள். மக்கள் நலப்பணிகளை கரெக்டாக பண்ணால் வாழ்த்துக்கள். இனிமேல் நான் படத்தில் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்ட மாதிரி ஒரு அறிக்கை வந்து சமூக வலைதளங்களும் சரி, நியூஸ் சேனல்ஸ் சரி காட்டிட்டு தான் இருக்காங்க. நானும் பார்த்தா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இதை கேட்ட ரசிகர்கள் ஒரு சில பேர் வந்து சந்தோஷமாக வந்து பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டுருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் மேக்சிமம் பெரும்பாலான ரசிகரும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து வெறுத்துருப்பாங்க.
ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் நான் கூட நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கா லோக்கல் விஜய் ஃபேன். அவரோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து அந்தளவுக்கு பிடிக்கும். அந்த மனுஷன் சும்மா திரையில் வந்தாலே வந்து நாங்கள் அந்தளவுக்கு ஆர்வம் மாதிரி பார்க்குறாளுங்க. அவரை பற்றி யாராவது எதுவும் சொன்னால் அவ்வளோ சண்டை நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பக்கா லோக்கல் தளபதி ஃபேன் நான், சரிங்களா? ஸோ எனக்கே வந்து இவர் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். என்ன மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருப்பாங்க, பட் ஏதோ ஒரு சில நபர்கள் வந்து இந்த கட்சியில் உள்ளே போகணும் அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாட்டா சிரிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்கலாம். ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் நிறைய வித்திய ரசிகர்கள் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம். புஷியாங் இவர் யாருன்னு பார்க்கலாம். இந்த புஷியாங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலாக வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர். மறைந்த மாநில தலைவரும் காங்கிரஸ் பிரமுகருமான அஷ்ரப் அவரோட உதவியாளராக பணியாற்றுவர் தான் பார்த்தீங்கன்னா புஷியாங். அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸில் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு புஷியாங். இவர் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீவிர விஜய் ரசிகர்னு சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு விஜய் ரசிகர் மன்ற கௌரவ தலைவருங்கிற அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு தளபதி விஜய் அவருக்கு. இதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக மாறுறாரு புஷியாங். விஜய் மக்கள் இயக்கத்தில் தொடர்ச்சியான ஒரு பதவிகள் கொடுக்கப்பட்டு ஃபைனலாக விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் மக்கள் இயக்கம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அவர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. 1993 திருச்சியில் பார்த்திங்கன்னா வந்து ராஜா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து விஜய் ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறாரு. நற்பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு கிட்டத்தட்ட 27 வருஷமாக. இப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மேபி திருச்சின்னு நினைக்கிறேன் தமிழக முதல்வரே நாளை முதல்வரே அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் புஷியாங் கோவப்பட்டு எஸ்எஸ்சி ஆதரவாளர்களை விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து நிற்கிட்டு தான் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரும் புரட்சி ஏற்படுது. அதை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் புகச்சலே ஏற்பட்டிருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கும் அவரோட தந்தை எஸ்எஸ்சிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லைன்னே சொல்லப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்கள் புஷியாங்கோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் சொல்லப்படுது. விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு சின்ன துரும்பு அசைன்னா கூட அது புஷியாங் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்க போகிறதும் அதுக்கான பணிகளை பேக்கெண்டில் இருந்து செய்கிறதும் பார்த்திங்கன்னா புஷியாங்னு சொல்லப்படுது. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா நியூஸில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் கோரிக்கையை வந்து அடிக்கடி மீடியாவில் வந்து சொல்லுது யாருன்னு கேட்டிங்கன்னா புஷியாங் தான் இருக்கும். ரீசெண்டாக கூட நேற்று டெல்லியில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் தலைவர் வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து புஷியாங் தான் சொன்னார், விஜய் அவர்கள் எங்கேயுமே பேசலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வந்தணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முனைப்போடு புஷியாங் செயல்படுறோம் அப்படின்னு தோணுது. மேபி அப்படி தான் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு என்ன உண்டாக்கியிருக்குன்னா, நான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன், ஆல்ரெடி கமிட்டாக இருக்கிற ஒரு சில படங்களை தவிர இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நடிகராக இல்லாமல் முழு நேர அரசியல்வாதியாக மக்கள் நல பணிகளை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாக ஒரு அறிக்கை வந்து நியூஸ்லேயே வந்து காட்டப்பட்டது. சமூக வலைதளங்களே வந்து நிறைய பரவிட்டுருக்கு வாழ்த்துக்கள் தளபதி மக்கள் நல பணிகளை செய்கிறதுக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் உங்களை பார்த்தது ஒரு ஆக்டராக, நாங்கள் உங்களை ரசித்தது ஒரு ஆக்டராக. நாங்கள் முத பார்த்திங்கன்னா உங்களை ரசித்து பார்த்தது திரையில் தான். உங்களோட ஒவ்வொரு அசைவம் ஒவ்வொரு ஸ்பீச்சும் அவ்வளோ பிடிக்கும். நான்லாம் பார்த்திங்கன்னா பக்கா லோக்கல் தளபதி ஃபேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, அவர் அப்படின்னா கண்டிப்பாக தளபதி அவர்கள் தான் என்னோடய ஓட்டு. பட் இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா அது அவரோட தனிப்பட்ட முடிவு. அவர் வந்தார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நின்னார் எதிர்கட்சி தலைவராக, யாருக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிராக. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி 44 வயசாகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 67-68 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு. ஸோ நல்ல ஒரு கெரியர்,
புகழ் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஏன் வந்து தன்னோட கரியரை கெடுத்துக்கிட்டு அரசியலுக்குள்ளே போகணுங்கிறது தான் என்னோட கேள்வி. பட் நான் ஒன்றும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, நான் ஒரு எதிரி வரல, நான் ஒரு அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆஸ் அ ஃபேனாக நான் விரும்புகிறது என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கணும். சினிமாவில் இருந்து தான் ஜி ரசிகர்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. நான் ஏன் இதெல்லாம் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கில் வந்து பவன் கல்யாண் தெரியும், அவர் நின்று கிட்டத்தட்ட டெபாசிட் கூட கிடைக்காத நிலையெல்லாம் இருக்குது. இன்னும் கூட அவரால் எதுவுமே வின் பண்ண முடியலை.